பெரம்பலூர் அருகே வெல்டிங் பற்றையாளர் ஒருவர் எளிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மிக குறைந்த செலவில் கட்டுமானப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். பெரம்பலூர் மாவட்டம் விஷவக்குடி கிராமத்தை சேர்ந்த ரகமத்துல்லா 20 ஆண்டுகளாக வெல்டிங் பட்டறை நடத்தி வருவதோடு கட்டுமான பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறார். அதே ஊரில் ஒரு வீட்டின் கட்டுமான பணியை ரகமத்துல்லா முடிக்க சுற்றுச்சுவர் எழுப்ப முனைந்தபோது வீடு கட்டும் செலவில் மூன்றில் ஒரு பங்கு வந்துள்ளது. வீட்டின் உரிமையாளரோ செலவை குறைக்குமாறு கேட்க செலவு பிடிக்கும் விஷயங்களை எல்லாம் குறைத்து சுற்றுச்சுவரை முடித்திருக்கிறார் ரகமத்துல்லா. இதற்காக இருசக்கர வாகனத்தின் மூலம் இயங்கும் வகையிலான மிகச்சிறிய அளவிலான கலவை இயந்திரத்தை இவரே உருவாக்கியுள்ளார். இதன் மூலம் 1 லிட்டர் பெட்ரோலில் 15 சிமெண்ட் மூட்டை கான்கிரீட் கலவை போட்டுள்ளார் ரகமத்துல்லா. ஆல்ரெடி இப்போ இதில் நான் 6 தட்டு ஜல்லி போட்டிருக்கேன், சிமெண்ட் 1/2 மூட்டை சிமெண்ட் போட்டிருக்கேன், இன்னும் எம்சாண்ட் போடல, 1 தட்டு எம்சாண்ட் போட்டிருக்கேன். இப்போ பைக்கை ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். இந்த பைக்கிலேயே வருவேன், வண்டியை நிப்பாட்டுவேன், காங்கிரீட் ஓட்டுவேன், சாயங்காலம் போகும்போது பைக் எடுத்துகிட்டு போயிடுவேன். மற்றபடி இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகப்படுத்துறது எளிதாக இருக்கும். நான் நினச்ச மாதிரியே 2.5 லட்சம் ரூபாயில் இந்த காம்பவுண்டை என்னுடைய பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். என்னுடைய கூலி உள்பட செங்கல், மணல், கொத்தனார், சென்டரிங் ஒர்க் மற்றும் பூச்சு வேலைகளை தவிர்த்து ஜல்லி, சிமெண்ட், எம்சாண்ட் மற்றும் தண்ணீர் ஆகியவற்றை கொண்டு இவர் சுற்றுச்சுவர் எழுப்பியுள்ளார். செலவு வந்து 2 லட்சம் ரூபாய்க்குள்ள முடிஞ்சிருச்சு. ஃபினிஷிங்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது. நார்மலாக கட்டின காம்பவுண்ட் சுவரோடு இது வந்து எந்த வகையிலையுமே கம்மியாக சொல்ல முடியாது, நல்லாவே இருக்கு, ரொம்ப அருமையாக இருக்கு. சுற்றுச்சுவர் மட்டுமின்றி அடுத்ததாக வீடுகளையும் குறைந்த செலவில் கட்டித்தரும் தொழில்நுட்பங்களை அறிவதிலும் இறங்கி இருக்கிறார் ரகமத்துல்லா. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக பெரம்பலூரிலிருந்து செய்தியாளர் ராஜவேல்.